என் பார்வை எல்லாம் உம்மேல்தானே ஜீவனுள்ள பிரசன்னத்திற்காய் ஏங்கி தினம் தவிக்கின்றது என் ஆன்மா உம் பிரசன்னத்திற்காய் ஏங்கி தினம் தவிக்கின்றது ஜீவனுள்ள என் தேவனே என் பார்வையெல்லாம் உம்மேல்தானே ஜீவனுள்ள என் தேவனே என் பார்வையெல்லாம் உம்மேல்தானே ஏசையா என் மீட்பரே ஏசையா என் மீட்பரே ஜீவனுள்ள என் தேவனே என் பார்வையெல்லாம் உம்மேல்தானே ஜீவனுள்ள என் தேவனே என் பார்வையெல்லாம் உம்மேல்தானே உம் விருப்பம் செய்வதுதான் என் வாழ்வின் நோக்கமையாவும் விருப்பம் செய்வதுதான் என் வாழ்வின் ஏக்கமையா இதுதானே என் உணவு இதற்காகத்தான் உயிர் வாழ்கின்றே இதுதானே என் உணவு இதற்காகத்தான் உயிர் வாழ்கின்றே ஏசையா என் மீட்பரே இதற்காகத்தான் உயிர் வாழ்கின்றே இதுதானே என் உணவு இதற்காகத்தான் உயிர் வாழ்கின்றேன் உம் சமூகம் வாழ்கின்ற நான் உண்மையிலே பாக்கியவான் சமூகம் வாழ்கின்ற நான் உண்மையிலே பாக்கியவான் எப்போதும் உம்மை துதிப்பே என் நேரமும் உம்மில் மகிழ்வே உம்மை துதிப்பே என் நேரம்
நேரமும் உம்மில் மகிழ்வே. எப்போதும் உம்மை துதிப்பே. அப்பா அப்பா ஆமென். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் குடும்பமாய் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் குடும்பமாய் உயர்த்துகிறோம். உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி அப்பா. உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி அப்பா. எங்களை நடத்துங்க ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர், நீர் சர்வ வல்லவர், நீர் அற்புதங்களை செய்கிறவர். உம்மை உயர்த்துகிறோம். எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே அப்பா. இதுவரையில் உதவி நீரே. உம்மை உள்ளத்தோடு ஆராதிப்பே. உள்ளத்தோடு அன்பு கூடுவே. ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, இசையாராதனை ஆராதனை. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உன்னதமானவரே, உம்மை ஆராதிக்கிறோம். சர்வ வல்லவரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, எங்க ஏக்கம் எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. எங்க தாகம் எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்துல நாங்கள் குடும்பமாய் வந்து நின்று உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீர் செய்த ஒவ்வொரு காரியத்தை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள என் தேவனே, என் பார்வை எல்லாம் உம்மேல் தானே. ஏசையா என் மீட்பரே, ஏசையா என் மீட்பரே. ஆமென். ஜீவ அப்பா என் தேவன், என் பார்வை எல்லாம். ஆமென். ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம். நன்றி ஆண்டவரே. நாங்கள் குடும்பமாய் உம்மை தொழுது கொள்ளும் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம். எப்பொழுதும் எங்கள் வீடு ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால நிரம்பி இருக்கணும் அப்பா. எப்பொழுதும் எங்கள் பிள்ளைகள் உம்முடைய மகிமையினால நிரம்பி இருக்கணும். நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே, துதியின் கோட்டையாய் நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பாத்திரங்களா இருக்கணும்பா. கிருபையை தந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரை துதிங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, ஆண்டவருடைய நாமத்தை நேசிங்க,
ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தந்து வழி நடத்துவாராக. இன்றைக்கி நாம் 2 கொரிந்தியர் 2 அதிகாரத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க வேண்டும். இந்த 2 கொரிந்தியர் 2 அதிகாரத்தில் நான் ஆண்டவர் இந்த வார்த்தையை ஞாபகப்படுத்தினார். 14வது வசனம் என்னென்னா, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த அதிகாரத்தை படிக்கும் பொழுதே எனக்கு ரொம்ப ஒரு பக்கம் ஒரு சின்ன வேதனையும் இன்னொரு பக்கம் ஒரு சந்தோஷமும் இருந்தது. என்னென்னா, இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் பொழுதே அவர் என்ன சொல்கிறாருன்னா, முதல் அந்த வசனம் ஆரம்பிக்கும் போதே, நான் துக்கத்துடனே உங்களிடத்தில் மறுபடியும் வராதபடிக்கு எனக்குள்ளே நான் தீர்மானித்து கொண்டேன். அவருக்குள்ளே தீர்மானம், துக்கம் ஒருத்தோட வரக்கூடாது அப்படின்னு தீர்மானித்தாரா. நான் உங்களை துன்பப்படுத்தினால் என்னாலே துன்பம் அடைந்தவர்களாலே அல்லாமல் என்னை எவன் என்னை சந்தோஷப்படுத்த முடியும்? ஒருவேளை நான் பேசுகிற காரியம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம், துன்பப்படுத்துகிற மாதிரி இருக்கலாம், கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கலாம், ஆனால் உங்களால் நீங்கள் இல்லாமல் என்னை யார் சந்தோஷமாக்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு, நீங்கள் தான் கிறிஸ்துவுக்குள் நற்கந்தங்களாக இருக்கிறீங்க, நீங்கள் தான் வாசனை வீச வேண்டியவங்களாக இருக்கிறீங்க, நாங்கள் எங்கள் மூலமாக எப்படி ஆண்டவர் வாசனை வீசுகிறாரோ அதுபோல் உங்கள் மூலமாக ஆண்டவர் அதை செய்கிறதுக்கு விரும்புகிறாரு, ஆனால் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு வேதனையோடு சொல்கிறார், வேதனையோடு சொல்கிறார். அப்போது நீங்கள் கவனித்து பாருங்களேன், அதில் வாசிக்கும் பொழுது ரொம்ப பவுல் வந்து அந்த சபை மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கிறாருன்னு படிக்கும் பொழுது, ஓகே கர்த்தர் நமக்கு அப்படி ஒரு இருதயத்தை தந்தாருன்னு, சபை மக்களை விசுவாசிகளை ஊழியத்தை நேசிக்கிற இருதயத்தை தந்ததுக்காக ஸ்தோத்திரம், இன்னும் அது நிறைய தாங்க அப்படின்னு நேசிக்க ஆண்டவர் கிருபை பாராட்டினார், சந்தோஷம். ஆனால் ஒரு பக்கம் பவுல் அந்த துக்கப்பட்டது போலவே அநேக நேரத்தில் துக்கப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை. என்னென்னா, அன்றியும் நீங்கள் துக்கப்படும்படி இதை நான் சொல்லலை எழுதாமல் உங்கள் மேல் நான் வைத்த அன்பின் மிகுதியை நீங்கள் அறியும்படிக்கே மிகுந்த வியாகுலமும் மன இடுக்கமும் அடைந்தவனாய் அதிக கண்ணீரோடே உங்களுக்கு நான் எழுதினேன். இதை படிக்கும்போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆமாம், நம்ம எப்படின்னா, என்ன நிறைய நேரத்தில் பிரசங்கம் பண்ணும்போது இந்த வார்த்தைகளை சொல்கிற ஒரு சில வார்த்தைகள்லாம் அது உங்களை துக்கப்படுத்துகிற மாதிரி இருக்கும். சில விசுவாசிகளுக்கு நான் அந்த ஊழியத்துக்கு உருவாக்குற நான் கூடவே இருக்கிற ஆட்கள் வந்து சில நேரத்தில் அவங்களோட நன்மைக்காக சொல்லுவோம், ஆனால் அவங்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அது ஒரு மாதிரி முகம் மாறிடும், அவங்களுடைய ஸ்டோன் மாறிடும், அவங்க பேசுகிற விதம் மாறிடும், நம்மள்ட்ட அப்ரோச் பண்ணுற அந்த இது மாறிடும், எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. அப்போ துக்கமாக இருக்கும், என்ன அது புரிஞ்சிக்க மாட்டுறாங்களே, நான் அவங்கள துக்கப்படுத்தணுங்கிறதுக்காகவா இதை நான் செஞ்சேன், உங்கள் நன்மைக்காக தானே அப்படின்னு சொன்னால் புரியாது, அவங்களுக்கு புரியாது. பவுல் அதே மாதிரி சொல்கிறாரு, எனக்கு ஆறுதலாக இருந்துச்சு, ஓகே அடுத்த நம்மளை நடத்திக்கிட்டு இருக்கிறாருன்னு. நீங்கள் துக்கப்படும்படி எழுதாமல் உங்கள் மேல் நான் வைத்த அன்பின் மிகுதியை நீங்கள் அறியும்படிக்கே மிகுந்த வியாகுலமும் மன இடுக்கமும் அடைந்தவனாய் அதிக கண்ணீரோடு எழுதுகிறேன். அப்போது நிறைய நேரத்தில் நமக்கு அப்படி தான், குறிப்பாக பிள்ளைங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் அம்மா உங்கள் அப்பா உங்களுக்கு புத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, சொல்கிறது உங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இல்லை, அவங்க உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக உங்களுக்கு சொல்லலை, உங்கள் சந்தோஷத்தை கெடுக்கணுங்கிறதுக்காக உங்கள் அம்மா அப்பா உங்களை கரெக்ஷன் பண்ணலை, உங்கள் மேலே உள்ள மிகுதியான அன்பு, உங்கள் மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்குறாங்க. அதனால தான் சொல்கிறாங்க, என் பிள்ளை கெட்டுறக்கூடாது. உங்களுக்கு தெரியாது உங்கள் அப்பா உங்கள் அம்மா உங்களோட எத்தனை வயசு மூத்தவங்க தெரியுங்களா? அப்போ அத்தனை வயசு மூத்தவங்கனா அவ்வளோ அனுபவம் அவங்களுக்கு இருக்குது, அவ்வளோ காலம் இந்த உலகத்தை பார்த்துருக்குறாங்க. நீங்கள் ஒருவேளை இப்போ பார்க்குற உலகம் வந்து மாடர்னாக இருக்கலாம், ஆனால் இந்த மாடர்னாக ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததை முதற்கொண்டு அவங்க பார்த்தவங்க, அவங்களுக்கு தெரியும். இத்தனை வருஷம் இந்த உலகத்தில் சர்வே பண்ணுறாங்கல்ல, கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இங்கேருந்து 2வது 3வது முறையாக இதை அனுப்புனாங்க, சந்திரயான் 3 அனுப்புனாங்க, அங்கே போய் அங்கே இறங்கியாச்சு, அங்கே போய் இறங்கியாச்சு. ஆனால் அங்கே சிக்னல் கொடுக்கறதுக்கு அவங்கள இந்த இடத்துல கனெக்ட் பண்ணுறதுக்கு இவங்க அந்த சரியான பாதையில் போகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. எது தெரியுங்களா, 2வது முறை போய் ஃபெயிலியர் ஆகி
கீழே விழுந்து கிடக்குது பாருங்கள், அந்த விக்ரம் லேண்டர் தான், அதிலிருந்து தான். அது ஏன்னா இதுக்கு முன்னாடி அது போய் அந்த வட்ட பாதையை பார்த்தது, அந்த எல்லைக்குள்ளே போனது, அந்த நிலவில் விழுந்து கிடக்கு, அதுக்கு தெரியும், அங்கே உள்ள சூழ்நிலை தெரியும். ஏன்னா அதுக்கு முன்னாடி போனது. மேபி சந்திரயான் 3 போகிறது வந்து டெக்னாலஜி வளர்ந்துருக்கலாம், அது வந்து இன்னும் நிறையா தொழில்நுட்பத்தில் நிறைய முன்னேற்றத்தோடு போயிருக்கலாம் விக்ரம் லேண்டரோட. ஆனால் அங்கே போய் விழுந்து கலந்த அந்த விக்ரம் லேண்டர்லேருந்து வந்த சிக்னலில் தான் இவங்க ஒன்று ஒன்றா கமாண்ட் கொடுத்து ஒன்று ஒன்றா அந்த சரி நேர்பதியாக போய் அந்த இடத்துல இறங்கினாங்க அப்படின்னு நம்ம செய்தியில் பார்த்தோம். அதே போல் தான் ஒருவேளை உங்கள் அம்மா அப்பா பழசாக இருக்கலாம், தொழில்நுட்பத்தில் பழசாக இருக்கிற மாதிரி பழசாக இருக்கலாம், அது மாதிரி அவங்க விழுந்து கலக்கிற மாதிரி வயசாக இனமே முடிஞ்சிருச்சுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் ஒன்று தெரியுமா, நீங்கள் போய் வெற்றியாக காரியத்தை சக்ஸஸ் பண்ணணும்னா, உலகமே உங்களை கொண்டாடுற மாதிரி நீங்கள் புகழ்ச்சியாக இருக்கணும்னா, அந்த தாய் தகப்பனுடைய போதனையை அசட்டை பண்ணாதீங்க. அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களோட நன்மைக்காக தான் சொல்கிறாங்க, உங்களுக்காக தான். அம்மா சொன்னால் அலட்சியமாக உனக்கு என்னம்மா தெரியும், நீ போமா அந்த காலத்துலேயே உட்காந்துருக்குன்னு சொல்லாதீங்க. இல்லை, இவங்க உண்மையிலே அந்த விக்ரம் லேண்டருடைய உதவி இல்லைன்னா அவங்க போய் சேஃபாக இறங்கியிருக்க முடியாது. இது அங்கே போகிறதுக்கு முன்னாடி ஹாய் அப்படின்னு வெல்கம் பண்ணுதான் இறங்கிறதுக்கு. இல்லை, செய்தியிலலாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ வரைக்கும் இப்போ அடுத்த மறுபடியும் சூரிய வெளிச்சம் அந்த இடத்துல நிலவில் வரும்பொழுது அது மறுபடியும் உயிரடையும் பொழுது அதோடய சூழ்நிலை எல்லாத்தையும் விக்ரம் லேண்டர் மூலமாக தான் இங்கே காரியங்களை பகிர்ந்து கொள்ள முடியும். அப்போ யோசிச்சு பாருங்களேன், ஆபிரகாம் ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்படணும், யாக்கோபு ஆசீர்வதிக்கப்படணும்னா ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் தான் வரணும். ஆபிரகாம் முக்கியம், ஒன்றும் தெரியாதவராக இருக்கலாம், மேபி யாக்கோபுக்கு 12 பிள்ளைங்க இருக்கலாம், ஈசாக்கு ஒரு பிள்ளை தான், ஆபிரகாமுக்கு ஒரே ஒரு பிள்ளை தான் இருந்திருக்கலாம். அதனால் எங்கள் தாத்தாவோட நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்ல முடியாது. தாத்தா இல்லைனா உனக்கு ஆசீர்வாதமே இல்லை, உங்கள் அம்மா அப்பா இல்லைனா உனக்கு ஆசீர்வாதமே இல்லை, அவங்க சொல்கிறத கேளுங்க. அதே போல் தான் நம்ம ஆண்டவர் இல்லைன்னா நமக்கு ஆசீர்வாதமே இல்லை. சபையை கொடுத்துருக்கிறார், அப்படியே இது குடும்பம், அடுத்தது சபை, சபைனா சபையில் குடும்பம். பாஸ்டர் பாஸ்டர்மா சொல்கிறது தான் உங்கள் நன்மைக்காக தான், நான் தான் சொல்கிறேன், உங்களுக்காக தான் ஊழியம் செய்ய வந்திருக்கிறோம், உங்களை துக்கப்படுத்தி வேதனைப்படுத்தி உங்களை அனுப்பிச்சி விடுறதுக்காகவா கர்த்தர் எங்களை வச்சுருக்கிறார். இல்லையே, தவறு செய்யும்பொழுது உங்களை சுட்டி காண்பிக்கிற வேதனையாக இருக்கும், ஆனால் அப்பா பிள்ளைய சிரிச்சிக்கிற மாதிரி சொல்கிறாங்கன்னு சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வோம். அதான் பவுல் சொல்கிறார், நான் உங்களை துக்கப்படுத்துறதுக்காக செய்யலை, உங்கள் மேலே நான் வச்சுருக்கிற அன்பின் மிகுதியினாலே, அன்பின் மிகுதியினாலே. துக்கம், அடுத்த 5வது வசனம், துக்கம் உண்டாக்கினவன் எனக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு உங்கள் எல்லாருக்கும் துக்கம் உண்டாக்கினான், நான் உங்கள் எல்லாரிலும் அதிகம் பாவம் செய்யாதபடிக்கு இதை சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், துக்கத்தோடு உங்களை நான் பார்க்க விரும்பலை, அப்போ ஒன்று செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, நீங்கள் கிறிஸ்து இயேசுக்குள் எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணின எங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரம், நீங்களும் இதே போல் இருங்க. ரட்சிக்கப்படுகிறவர், 15வது வசனம், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தங்களாக இருக்கிறோம். நற்கந்தங்களாக இருக்கிறோம், கிறிஸ்துவுடைய பிரசன்னத்தை அனுப்பணும், மற்றவர்களுக்கு கொடுக்கணும். ஆமே நல்லே லூயா. கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நா தெரு தெருவாய் மனம் வீசுவே, மிக்கப்படும் அனைவருக்கும் நான் வாழ்வளிக்கும் வாசனையாவே, மிக்கப்படும் அனைவருக்கும் நான் வாழ்வளிக்கும் வாசனையாவே, வல்லமையின் ஆவியானவர் எனக்குள் வந்துவிட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டு உங்களுக்கு சொல்லுவீங்க. எனக்கு இப்போ நான் இப்படி இருக்கேன், எங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாதுங்க, நான் இப்போ உள்ள இதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லி. இல்லை இல்லை, நீ இப்படி இருக்கிறதுக்கு காரணமே உங்கள் அம்மா ஆரம்பத்தில் போட்ட விதை தான், உன் கையை பிடிச்ச ஆனா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கல்ல, அதனால தான் நீ இவ்வளோ பெரிய ஆளாக இருக்க. உங்கள் அம்மா கையை பிடிச்சி உனக்கு ஏ
அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க பாருங்கள். அதனால தான் நீ ஏரோப்ளைனில் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்க, அதனால தான் உனக்கு இவ்வளோ பெரிய உயர்வு. மறந்துடாதீங்க, அம்மாவுக்கு அப்பாவுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லாதீங்க, உதாசீனப்படுத்துங்க. அதே போல் அம்மாவுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அம்மாமார்களுக்கு, உங்கள் வீட்டுக்கார் ஒரு வேலை தெரியாமல் ஒரு மாதிரி இதாக இருந்தாருன்னா பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு உங்கள் வீட்டுக்காரை நீங்கள் இழிவுபடுத்தாதீங்க. அது அவருக்கு ஒன்றும் தெரியாதுடா விடுறான் அப்படின்லாம் சொல்லாதீங்க, அப்படின்லாம் வேண்டாம். அப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்காரர் நீங்கள் அப்படி செய்ய உங்கள் பிள்ளைங்களோட நீங்கள் இருக்கிறதுக்காக உங்கள் வீட்டுக்காரர் அப்படி பிள்ளைங்களுக்கு முன்னாடி பண்ணிங்கன்னா திருமணம் ஆனதுக்கப்புறம் மனைவி வந்ததுக்கப்புறம் உங்களை உங்கள் பிள்ளை அப்படி பண்ணுவான், ஜாக்கிரதை. வேண்டாம், எல்லாரையும் ஹானர் பண்ணுங்கள், தகப்பன் முக்கியம். அந்த தகப்பன் உங்களுக்கு இந்த காரியங்களெல்லாம் செய்யலைன்னா இப்போ நீங்கள் எழுத இருக்க முடியுமா? அதனால் மறக்காதீங்க, அன்பாக இருங்க. குடும்பத்தில் இது தேவை, குடும்பத்துக்குள்ளே இது தேவை. ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே நாங்கள் எங்களை ஒருத்தரை ஒருத்தரை சரிப்படுத்தும் பொழுது துக்கப்படாதபடி எங்கள் மேலே அன்பின் நிமித்தம் தான் இதை செய்கிறாங்கன்னு அறிந்து நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்க நாங்கள் ஆண்டவரே ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் கிறிஸ்துவின் நற்கந்தங்களாக இருக்க ஆண்டவரே அப்பா மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ள ஜீவனுக்கு எதுவான ஜீவ வாசனையும் கொடுக்கத்தக்கதாய் நாங்கள் நற்கந்தங்களாக இருக்க எங்களுக்கு கிருப தந்துருங்க ஆண்டவரே. நீ எல்லாம் ஒருமனமாக ஜெபிக்கலாமா? எல்லாம் ஜெபமனும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உமக்கு முன்பதாக உத்தமமாக இருப்பார்களாக ஆண்டவரே. நீர் வரும்பொழுது துக்கத்தோடு அல்ல சந்தோஷமாயவர்கள் உம்மை சந்திக்க ஆயத்தமாகும் ஆண்டவரே. இப்பொழுதே நாங்கள் ஜெபிக்கிறோம், குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக. எல்லாரும் ஆண்டவரே கிறிஸ்துவின் நற்கந்தங்களாக இருப்பார்களாக. சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் இவர்கள் ஜீவனின் வாசனையாய் மாறுவார்களாக, கிறிஸ்துவின் நற்கந்தங்களாய் மாறுவார்களாக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம், முழு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சந்தோஷமா ஜெபம் பண்ணுங்க. நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா. எங்களை மாற்றுங்க கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நாம் தெரு தெருவாய் மனம் வீசுவே, மீட்கு பெறும் அனைவருக்கும் சோ தரந்த அப்படியே ஜெபம் பண்ணுங்க. நான் வாழ்வழிக்கும் வாசனையாவே, மீட்பு பெறும். வீட்டில் யாரையாவது ஏதாவது கரெக்ஷன் பண்ண நம்ம துக்கப்படாதீங்க, சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க. அப்படி இருதயத்தை தாங்க ஆண்டவரே, எங்களை வாசனையா மாற்றுங்க ஆண்டவரே. நீ ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் கிருபையை தந்து வழி நடத்துவாராக. வல்லமையின் ஆவியானவர் எனக்குள் வந்துவிட்ட காரணத்தினா கொள்ளாத சாத்தான ஒரு சொல்லால மிரட்டிவிட்டே. வல்லமையின் ஆவியானவர் எனக்குள் வந்துவிட்ட